வேதிப்பிணைப்பு வேதிப்பிணைப்பு பற்றிய கோசல் லூயிஸ் கொள்கை எட்டு எலக்ட்ரான் விதி ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு எட்டு எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது லூயிஸ் புள்ளி அமைப்பு ஒரு அணுவின் குறியீடைச் சுற்றி அவ்வணுவின் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை புள்ளிகளாக குறிக்கும் அமைப்பே லூயிஸ் புள்ளி அமைப்பு அல்லது எலக்ட்ரான் புள்ளி அமைப்பு எனப்படும் வேதிப்பிணைப்பின் வகைகள் அயனிப்பிணைப்பு அயனிப்பிணைப்பு என்பது ஒரு நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே நிலைமின் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் பிணைப்பு ஆகும் ஒரு அணுவின் இணைதிறன் கூட்டிலிருந்து ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களோ மற்றொரு அணுவின் இணைதிறன் கூட்டிற்கு மாற்றப்படும் போது இப்பிணைப்பானது உருவாகிறது இதில் எலக்ட்ரானை இழக்கும் அணு நேர்மின் அயனியையும் எலக்ட்ரானை ஏற்கும் அணு எதிர்மின் அயனியையும் உருவாக்குகின்றன எதிரெதிர் மின்சுமையுள்ள இந்த இரண்டு அயனிகளும் ஒன்றையொன்று போது நிலைமின் கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு பிணைப்பை உருவாக்குகின்றன இப்பிணைப்பு இரு அயனிகளுக்கு இடையே உருவாவதால் பிணைப்பு எனவும் அயனிகள் நிலைமின் ஈர்ப்பு விசையால் இணைக்கப்படுவதால் நிலைமின் பிணைப்பு எனவும் அழைக்கப்படுகிறது சகப்பிணைப்பு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும் வகையில் அணுக்கள் அவற்றின் வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்ற அணுக்களுடன் பங்கீடு செய்து இணைகின்றன அவ்வாறு இணையும் போது அவற்றிற்கிடையே பிணைப்பை உருவாக்க தேவையான இரண்டு எலக்ட்ரான்களை இரு அணுக்களும் சமமாக தலா ஒரு எலக்ட்ரான் வீதம் வழங்குகின்றன இவ்வாறு இரு அணுக்கள் சமமாக எலக்ட்ரான்களை பங்கீடு செய்து அவற்றிற்கிடையே உருவாக்கும் பிணைப்பு சகப்பிணைப்பு எனப்படும் ஈதல் சகப்பிணைப்பு உருவாதல் எளிய சகப்பிணைப்பு உருவாதலின் போது பிணைப்பில் ஈடுபடும் இரு அணுக்களும் தலா ஒரு எலக்ட்ரான் வீதம் பங்கீடு செய்து பிணைப்பை உருவாக்குகின்றன எனினும் ஒரு சில சேர்மங்களில் சகப்பிணைப்பு உருவாகத் தேவையான இரு எலக்ட்ரான்களையும் பிணைப்பில் ஈடுபடும் ஏதேனும் ஒரு அணு வழங்கி பிணைப்பை உருவாக்குகிறது இத்தகைய பிணைப்பு ஈதல் சக பிணைப்பு அல்லது ஈதல் பிணைப்பு எனப்படுகிறது ஈதல் பிணைப்பில் ஈடுபடும் எலக்ட்ரான்கள் தனி இரட்டை எனப்படுகின்றன தனி இரட்டை எலக்ட்ரான்களை வழங்கும் அணு ஈனி அணு எனவும் அவற்றை ஏற்கும் அணு ஏற்பி அணு எனவும் அழைக்கப்படுகிறது ஆக்சிஜனேற்றம் ஒரு வேதிவினையில் ஆக்சிஜன் சேர்க்கப்படுதலோ ஹைட்ரஜன் நீக்கப்படுதலோ அல்லது எலக்ட்ரான்கள் நீக்கப்படுதலோ நிகழும் போது அந்த வினை ஆக்சிஜனேற்றம் எனப்படுகிறது ஒடுக்கம் ஒரு வேதி வினையில் ஹைட்ரஜன் சேர்க்கப்படுதலோ ஆக்சிஜன் நீக்கப்படுதலோ அல்லது எலக்ட்ரான் ஏற்கப்படுதலோ நிகழும்போது அந்த வினை ஒடுக்கம் எனப்படுகிறது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் பொதுவாக ஒரு வினையில் ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன ஒரு வினைபடு பொருள் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது மற்றொன்று ஒடுக்கமடைகிறது எனவே இவ்வகையான வினைகள் ஆக்சிஜனேட்ட ஒடுக்க வினைகள் எனப்படுகின்றன ஆக்சிஜனேட்ட எண் ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அத்தனிமத்தின் அணுவின் அனைத்து எலக்ட்ரான்களும் கணக்கில் கொள்ளப்படும் போது எஞ்சிய மின்சுமை ஆகும் ஆக்சிஜனேட்டர் எண் என்பதை ஆக்சிஜனேட்ட நிலை எனவும் அழைக்கிறோம் ஒரு அணுப்பிணைப்பில் ஈடுபடும் போது எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்கிறதோ அல்லது இழக்கிறதோ அந்த எண்ணிக்கையே ஆக்சிஜனேட்ட எண் என்கிறோம் ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் ஆக்சிஜனேற்ற எண்களின் கூடுதல் பூஜ்யமாகும் அயனிகளை பொறுத்தவரையில் இக்கூடுதல் மதிப்பு அயனிகளின் மீதுள்ள நிகர மின்சுமைக்கு சமம் சேர்மங்களில் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ள அணு எதிர் ஆக்சிஜனேற்ற எண்ணையும் குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணு நேர் ஆக்ஸிஜனேட்ட எண்ணெயும் பெறும்